ஹலோ வீவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஹைலி பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டோட்டலாக வந்து 10 rounds வந்து கொடுத்துருக்கோம் டாஸ்க்கு. ஸோ அந்த 10 rounds வந்து பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட்டாக வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக அவர் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் எலிஜிபிள் டு டிரைவ் இந்த மெயின் ரோட். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு சேஃபாக கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்லோவாகவும் சேஃபாகவும் ஓட்டணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் சென்னையிலேருந்து டோஸ்ட் வந்து மதுரை ஒரு 450 kilometers ட்ராவல் பண்ணி வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சாருக்கு. அவர் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு. ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. எஸ், ஹலோ சார், எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? நல்லா பண்ணிட்டுருக்கேன் சார். எப்படி சொல்லி கொடுக்குறோம் நாங்கள்? நல்லா பெர்ஃபெக்டாக சொல்லி கொடுக்குறீங்க. சூப்பர். ஸோ அந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் உங்களுக்கு பக்காவாக வருதுங்களா? ஸோ இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளீனாகவும் கரெக்டாகவும் சார் இப்போ பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்கு. ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே தான் ஓட்டுறாரு. ஒரு கையை கீர்லேயும் இன்னொரு கையை வந்து ஸ்டேரிங்லேயும் வச்சுருக்காரு. ஏன்னா அப்படி வச்சு ஓட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து ரொம்ப க்ளியராக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஒரு விஷயம் எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. நீங்கள் அதே மாதிரி வெளியூரில் இருக்கீங்க அப்படின்ற வருத்தப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நம்ம சென்னை கார்ட்ரைனர்ஸில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் சொல்லி கொடுப்போம். என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு சொல்லி தருவோம். பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ் பண்ணலாம். ஸோ சாருமே அப்படி தான் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டேரிங் கண்ட்ரோல் சிங்கிளனில் அவர் பண்ணும்போது பாருங்கள் அவருக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா வந்து இப்போ ஒரு டென்ஷனும் இல்லாமல் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்கு. சம்டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனிக் ஆகிட்டு ஒரு டென்ஷனாக ஆகும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால அவருக்கு எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லை. கரெக்டாக தேவைப்படுற இடத்துல அழகாக திருப்புறாரு, என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு. எப்படி சார், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுதா உங்களால்? சூப்பர். நம்ம சென்னையிலேருந்து வந்து உங்களுக்கு மதுரையில் தங்கி சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம ட்ரைனிங் எப்படி இருக்குது? ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக இருக்கீங்களா? சூப்பர் சார். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? நீங்கள் அதுதான் சார் இருக்கிறதுல இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கிளியராக இருக்குது. என்ஜாய் பண்ணி ஓட்டுற சிஸ்டம் வந்து உங்களுக்கு வேறு லெவலுங்க. ஏன்னா டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் என்ஜாய் பண்ணணும் எப்போவுமே. ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகவும் இருக்கணும். ஸோ என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும். இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு கரெக்டான கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ சார் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஓட்டும்போது அவருக்கு ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப கிளியராக கிடைக்குது. ஸோ எதுக்குமே அவர் கஷ்டப்படாமல் கிளியராக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பி கூல் அண்ட் ஹாப்பி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு சார் ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள்? ரொம்ப ஹாப்பியாக சார். ஓகே சார், ரைட் சார். நம்ம ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இன்றைக்கி முதல் நாள் ட்ரைனிங்கு. ஸோ இந்த முதல் நாள் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கிறத வந்து நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர் சார், எக்ஸலண்ட். ஸோ ஸ்டேரிங் கண்ட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் க்ளீனாக வந்தால் மட்டும்தான் ஓட்ட முடியும், இல்லைனா நம்மளால் வந்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்பர் மெத்தடு வண்டியோட அந்த கண்ட்ரோல் இது ரெண்டுமே வந்து அவருக்கு க்ளீனாக வந்துட்டுருக்கு வியூவர்ஸ். எஸ், எக்ஸலண்ட்டான ஒரு மூமெண்ட்டு சார், குட். ஸோ எந்த இடத்துலையும் வந்து நம்ம கோணம் இடிக்கக்கூடாதுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டடாக அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. சூப்பர். ஜிக்ஜாக்கான ஜட்ஜ்மெண்ட் இது உங்களுக்கு மெயினாக. ரைட்டு, லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு, பேனட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடுது ஒன்ஸ் இதில் ஓட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது. சூப்பர், கிளியர் மூமெண்ட்டு, வண்டியோட சிஸ்டம் இது ரெண்டு தான் வந்து முக்கியம் வியூவர்ஸ். நீங்கள் வெளியூரில் எங்கே இருந்தாலும் சரி கவலைப்படவே படாதீங்க. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவிங் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். சூப்பர், ஹாப்பி டிரைவிங். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து க்ளீனாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கும் வந்து கொண்டு வந்திருக்கோம். எஸ் வியூவர்ஸ், ஸ்டேரிங் பாருங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு. ஸ்டேரிங் கண்ட்ரோலுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஸ்ட்ராங்காக ஆகிட்டுருக்காரு. ஸோ கண்ட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வருது வியூவர்ஸ் உங்களுக்கு.
ஏன்னா சம்டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து ட்ராப் ஆகும், கண்ட்ரோல் வந்து க்ளீனாக வராது. ஏன்னா ஸ்டெயினிங் கண்ட்ரோலுங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்ட்ரோலில் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் வந்து க்ளீனாக கொண்டு வந்திருக்கோம். லெஃப்ட் ரைட் திருப்புற விஷயமும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுறாரு. எஸ் சூப்பர் சார், அதான் மெயின் இருக்கிறதுல. இப்போ ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது பாருங்கள் வியூவர்ஸ், இதுதான் விஷயம். ஏன்னா சம்டைம்ஸில் வந்து இந்த மூமெண்ட்டு மிஸ் ஆகும், சம்டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கண்ட்ரோல் வரும். பட் ஆனால் இந்த இடத்துல அவருக்கு மூமெண்ட்டு மிஸ் பண்ணாமல் கரெக்டான பொசிஷனில் வச்சு ஓட்டுறாரு, அதுதான் மெயின். சம்டைம்ஸில் வந்து பொசிஷன் மிஸ் ஆகும். ஸோ ஆனால் வந்து சாரை பொறுத்த வரைக்கும் அவர் அழகாக வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம், ஒரு கையை கீரில் வச்சுக்கோங்க, இன்னொரு கை ஸ்டேரிங்கில் வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டில் நல்லா வியூ பண்ணி பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த ஃப்ரண்ட்டு வியூ வந்து நல்லா கிளியராக பார்த்து அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாரு. எஸ் ஹாப்பி மூமெண்ட். ஸோ சென்னை கார் ட்ரைனர்ஸ் வந்து சென்னையில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, வெளியூரில் வந்துலாம் சொல்லித்தர மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். நாங்கள் சென்னையிலேருந்து இப்போ மதுரை வந்து தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஊரில் இருக்கீங்க, உங்கள் ஊரில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவலில் ட்ரெயின் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ பி கூல் அண்ட் ஹாப்பி ட்ரைவ். ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் தான் சம்டைம்ஸில் வந்து நமக்கு மிஸ் ஆகும். பட் அந்த கண்ட்ரோலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சூப்பராகவே பக்கா வர ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சூப்பர் சார், க்ளீன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. எஸ் அகெயின் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா உடனே ரைட்டு உடனே லெஃப்ட்டு உடனே ரைட்டுன்னு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃபாக ஓட்டுறோம். நம்ம சேஃபாக ஓட்டினா மட்டும்தான் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ளீனாக வரும். இந்த விஷயம் கிடையாது, எந்த விஷயமாக இருந்தாலும் க்ளீனாக வரணும் அப்படின்னா நம்ம சேஃபாக கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். எஸ் சூப்பர் சார், கிரேட்டு.